உழவு மக்கள் யாவரும் உழைக்கும் மக்கள் உண்மையே என்ற வரிகளுக்கேற்ப உழவினால் உலகில் உயர்ந்து நிற்போர் வரிசையில் நமது சகோதரர் ரஃபிக் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். நமது வேளாண் முற்றத்தின் அறிவுரைப்படி பலதானிய விதைப்பில் வாழையில் சிறந்த வளர்ச்சி, தென்னை மரத்தில் வெள்ளையின் கட்டுப்பாடு, தென்னைநார் கழிவு உரம் போன்ற சுவாரஸ்யமான வெற்றி அனுபவங்களை நம்மிடையே பகிர வந்துள்ளார். கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த தோட்டம் வந்து என் மைத்துனருடைய தோட்டம். நாங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கக வேளாண்மை செய்யலாங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த ஏரியாவில் வந்து பணப்பயிர் வந்து அதிகமாக வந்து தென்னை தான். சரி, தென்னை வந்து உயர் ரக தென்னையை வந்து நம்ம அங்கக முறையில் வேளாண் பண்ணலான்ட்டு முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்து நம்ம வேளாண் முற்றத்துடைய அறிவுறுத்தலின்படி வெள்ளாமை செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி கரெக்டாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் வந்து நமக்கு பலதானிய விதைப்பு, ஜீவாமிர்த கரைசல், மீன் கரைசல் இதுகளை பயன்படுத்தி நல்ல முறையில் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். பலதானிய விதைப்பு எங்களுக்கு நல்ல மண் வளத்தை நல்லா பெருக்கி கொடுத்துச்சு. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு. மற்ற முறைகளை கையாள்றதை கூட இது எங்களுக்கு ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் நாங்கள் சந்தித்த சில சவால்கள் என்னென்னா, இந்த வெள்ளை பிரச்சனை. இந்த வெள்ளை பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் மகேந்திரன் எம் மணிவாசம் அவர்களை அணுகி இந்த பிரச்சனைகளை நம்ம முன்னெடுத்து சென்ற போது அவங்க வந்து நமக்கு தீர்வாக வந்து எண்ணெய் கரைசல், மீன் கரைசல் இதுகளை கலந்து நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு அறிவுரையும், எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, என்னென்ன கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. எண்ணெய் கரைசலும் சரி, மீன் கரைசலும் சரி, நம்ம தோட்டத்தில் நம்மளே தயாரித்து அவங்க சொன்ன முறைப்படி அவங்க சொன்ன விதிமுறைகளை கடைபிடித்து ரொம்ப நல்ல முறையில் செயல்படுத்தினோம். செயல்படுத்தினதில் எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதை எப்படி சொல்லாங்கன்னா, அந்த நமக்கு அந்த கருப்பு அடித்து அந்த ஏடுகள்லாம் நல்லா பிஞ்சிருச்சு, தூள் தூளாக பிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்கிறோம், பட் நல்ல சேஞ்சஸ் தெரியுது. மேல் மட்டைகள் வந்து நல்ல செழிப்பமாக, நல்ல தாக்குதலுக்கு ஆளாகாமல் ரொம்ப சிறப்பாக வருது. இதை முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே வந்து செல்வது ரொம்ப கம்மி வெளிநாட்டில் வேலைங்கிறதுனால. இது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதே நம்ம தோட்டத்து தொழிலாளிகள் தான் நமக்கு அதுகளை வந்து நல்லா இருக்குங்கிறத நம்மளையே அவங்க உணர வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு சொல்லக்கூடிய கரைசல்களையும் தயாரித்து அதை ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு ஆர்வமாகவும் ரொம்ப நல்ல முறையில் செய்கிறாங்க. இதோட ரிசல்ட்டை வந்து நாங்கள் கண்கூட நல்லா பார்க்குறோம். வேளாண்மை தோழர்கள், ஒரு நல்ல முயற்சி எடுக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களுக்கு எங்கள் ரிசல்ட்டு ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்குது. இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலாங்கிறது எங்களோட அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கிறலாம். காராள கரங்களுக்கு தாராள நிதி கிடைத்தால் பாரெல்லாம் பசி நீங்கும், பச்சை வயல் பாட்டிசைக்கும். இன்றைய நமது ஏப்ரல் மாத நிகழ்ச்சிக்கு நிதி உதவி அளித்து வேளாண் மக்களுடன் இணைய வைத்த பெருமக்கள் ஒருவரல்ல, இருவரல்ல, ஐவர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த சகோதரர் ரஃபிக் அவர்கள், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள செஞ்சேரிமலை குமாரபாளையத்தைச் சேர்ந்த கதிரேசன் அவர்கள், அதே கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி ஜோகன்பட்டி ஜனார்த்தனம் அவர்கள், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் சங்கர் மற்றும் திவ்யா சங்கர் அவர்கள். இவர்கள் அனைவருக்கும் வேளாண் முற்றம் நன்றிதனை உரித்தாக்குகின்றது. வேளாண் முற்றத்திற்கு நிதி உதவி அளிக்க விரும்பும் உறவுகள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேளாண் முற்றம், இயற்கை வேளாண் பண்ணை, சொக்கநாதபுரம் கிராமம், துறையூர் சென்னை புறவழிச்சாலை, பெரம்பலூர் மாவட்டம். அஞ்சலக குறியீட்டு எண் 621212. தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9965737555.